ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குங்க. பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்தோம்னா நமக்கு அது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். உண்மையிலேயே நம்ம வயிறு மனசார சந்தோஷமா ஒரு உணவை பிடிச்சு சாப்பிட்றோம், வயிறு நிறையுது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம எதை பத்தியுமே சிந்திக்காம நல்லா தூங்குவோம், ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் மைண்டு ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த உணவுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. சில பரிகாரங்கள்ல கட்டாயமா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுன்னு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி சபையில பந்திகள்ல பரிமாறும் போது விருந்து உபசரிப்புக்குன்னு ஒரு விஷயம் உண்டு. அதுல முதன்மையா நம்ம பார்க்க வேண்டியது தலைவாழை இலை போட்டு உப்பு ஒரு பக்கம் வைப்பாங்க, நெக்ஸ்ட் என்ன வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க. ஸ்வீட் வைக்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். அப்போ உப்பு ஊறுகாய், இது எதனால அந்த உப்பு ஊறுகாய், ஊறுகான்னு நினைச்சாவே நாக்குல எச்சில் ஊறும். நிறைய பேருக்கு அனுபவிச்சிருப்பீங்க, அந்த நாக்குல எச்சில் ஊறுற அந்த உமிழ்நீர் வந்து சுக்கரன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் நாவில் நீர் ஊறுது அப்படின்னா அது சந்திரனும் சுக்கரனும் இணைந்த கலவை அப்படின்னு சொல்லலாம். சந்திரன்கிறது மனசு, சுக்கரன்கிறது பணம். அப்போ மனசும் நல்ல தெளிவா இருக்கும்போது சுக்கரனை பத்தி யோசிப்போம், சுக்கரன் வரக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும், புலப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி அமைச்சுக்கலாம், நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைச்சுக்கலாம், நமக்கு பொருளாதாரத்துல மேன்மை கிடைக்கும். நிறைய பேர் போன தடவை என்ன உணவுல எடுத்துக்கணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நல்ல வரவேற்பு. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுல உள்ள சத்துக்கள் தான் நம்ம உடலை இயங்க வைக்குது. சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க. டாக்டர்கிட்ட நோயின்னு போனோம்னா என்ன சொல்லுவாங்க, சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, நம்ம உடம்புக்கு சத்து பத்தல, சத்து பத்தாதனால உடல் வியாதிகள் வருது. வியாதிகள் வரும்போது நம்ம சரியா உழைக்க முடியறதில்ல, நம்ம மூளை வேலை செய்யறதில்ல, அப்ப நம்ம யோசிக்கும் திறன் குறைஞ்சு போயிடுது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த கட்ட நகர்வு அப்படி பிளைனா நின்னுது. அதுவே நம்ம நல்ல ஆகாரங்கள் எடுக்கிறோம், ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா நம்ம மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு ஐடியா சட்டு 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 சட்டுன்னு நமக்கு தோணும். அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு கட்டட கட்டுமான நிறுவனத்துல இருக்கோம், ஒரு டிசைனிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த மனம் அப்படிங்கிறது நல்லா வேலை செய்யுது, மூளை நல்லா வேலை செய்யுதுன்னா நமக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் தோணும், நிறைய பிளான் இருக்கும், அது மற்றவங்களை கவர் பண்ற மாதிரி இருக்கும், அந்த லைன்ல நம்ம ஜெயிக்க முடியும். அதே கார்மெண்ட்ஸ் லைன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்க, நல்ல டிசைனிங்கா நல்ல ஒரு டிஃப்ரெண்டா மெட்டீரியல்ல அவங்க துணி தயார் பண்றாங்கன்னா அது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் மெகந்தி டிசைன்ல ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில பாதத்துல இருந்து தலை வரையும் சிகை அலங்காரத்துல கூட நிறைய வெரைட்டியான டிசைன்ஸ் வந்து இருக்கு. அது பசங்க பொண்ணுங்கன்னு வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு என்னென்னமோ ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய அந்த நிலைகளை சூழ்நிலைகளை நமக்கு நல்ல விதமாக மாற்றி கொடுப்பது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். பசியோட இருக்கும்போது எங்கேயாவது மூளை வேலை செய்யுமா, மைண்டு வேலை செய்யுமா சொல்லுங்க? பசி வைத்த கழுது, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் அடுத்த வேலை, சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு கேட்குறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு உணவு அப்படிங்கறதுதான் மருந்தாக செயல்படுது. அந்த உணவே மருந்து அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டம் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் வந்து எல்லாமே நல்ல விதமாக அமையும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல சில விஷயங்களை நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்திக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய அந்த கிரக காரகங்கள் தான், எல்லாமே கிரகங்கள் தாங்க. நம்ம பாக்குறது, பேசுறது, பழகிறது, சாப்பிடுறது, தொடுறது அப்படின்னு எல்லாமே கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ இதுல இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, சில பொருளாதார மேன்மைகளுக்கு சில பரிகாரங்கள் ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய மேன்மைகளுக்கு சிறப்பு. சில ஊறுகாய் பாட்டில் எல்லாம் வாங்கி வீட்டுல வைங்க அப்படின்னு எல்லாம் பரிகாரமா சொல்லுவாங்க. அதுல இந்த ஊறுகாய என்னென்ன ஊறுகாய் எந்தெந்த ராசிக்காரங்க சாப்பிடலாம், எந்தெந்த ஊறுகாய அவங்க தானம் கொடுக்கறதுனாலயே நல்ல பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு உண்டு. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா மேஷம் அப்படிங்கிறப்போ
அந்த மேச ராசியினுடைய தன்மைகளுக்கு எந்த நட்சத்திரமா வேணாலும் இருங்க, ஆனா நட்சத்திரங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சில உணவு முறைகள் ஊறுகாயெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை 27 நட்சத்திரங்களுக்கும் அதை பயன்படுத்துறது நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து அட்சய லக்னம் பயணிக்கும் போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடங்களும் மாறும் அப்படிங்கறதான் கான்செப்ட். இந்த அட்சய லக்னத்தினுடைய ஜோதிடத்தை நமக்கு அளித்த திருப்பதியுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸ் ஆன ஒரு ஜோதிட முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மேஷம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்றாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் பாட்டில் ஒரு 3 பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாக்கு வன்மை கூடும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய திறன்ல நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும். அது அடுத்தவங்களை நம்ம கவர் பண்ற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுலயே நமக்கு நம்மளை தேடி வருவாங்க. ஒரு தேவைன்னா நம்ம ஞாபகம் தான் அவங்களுக்கு முதல்ல இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இவங்க என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா பாவக்காய் ஊறுகாய். இந்த பாவக்காய் ஊறுகாய அவங்க தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தேவையில்லாத அந்த விரய செலவுகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தான தர்மங்களே நமக்கு ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுதுன்னா அதையெல்லாம் தடுப்பதற்கான வழிமுறைகள் தான் தான தர்மங்கள் பண்றது. அப்போ ஒரு ஒரு செலவு பண்ணணும், ஒரு விரயத்தை பண்ணணும்னா அதை இந்த மாதிரி ஒரு சுபகாரியங்களுக்காக, ஒரு சுப செலவுகளுக்காக, ஆலயங்களுக்காக, அன்னதானத்திற்காகன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஊறுகாய் நீங்க தானம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊறுகாயை எப்பெல்லாம் அவங்க உணவுக்கு தொட்டுக்கிறாங்களோ அப்பெல்லாம் உங்க ஞாபகம் வரும். அப்படி வரும்போது அவங்களுடைய கான்டாக்ட் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படும். பயன்படுத்தி பாருங்க. இதுல என்ன பெருசா ஒண்ணும் வந்துட போறது இல்லை. பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அது சரியா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் கசப்பானதாக இருந்தாலும் அதை கட்டாயம் உணவுல எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா நார்த்தை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க நிச்சயமா எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரண கோளாறுகள் அப்படிங்கறது அதிகமா இருக்கும். காஸ்ட்ரபிள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்ப அதுக்கு அவங்க சாப்பிட்றப்போ அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ஜீரண மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லாத சாப்பாடுங்கிறது அந்த காலத்துல எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இன்னைக்கு வந்து நார்த்தங்காய் கிடைக்கிறது இல்லை. நார்த்தங்காய் எப்படி இருக்கும்னு கேட்கறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் அல்லது கொழுமிச்சங்காய் ஊறுகாய் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கறது நல்லா வேலை செய்யும். அந்த காஸ்ட்ரபிள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, நல்லா இருக்கும். சரி, நீங்க என்ன தானமா கொடுக்கலாம் அப்படின்னா மிளகாய் ஊறுகாய் அல்லது தக்காளி ஊறுகாயை வாங்கி நீங்க தானமாக கொடுங்க. அதை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய அந்த தண்ட செலவுகள் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம், ரிஷபத்திற்கு நம்ம நார்த்தம்பழம், நார்த்த ஊறுகாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நார்த்தை ஊறுகாய் அப்படிங்கிறது ஒரு துவர்ப்பு தன்மையோட ஒரு கசப்பு தன்மையும் இணைஞ்ச ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய கெட்டித்தன்மையாக இருக்கும். அதனுடைய தோல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்ப கரடு முரடாக இருக்கும். இதுல என்ன சொல்றோம்னா இந்த ரிஷபம் அப்படிங்கிறப்போ அங்க உணவாக நம்ம சாப்பிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது புதனுடைய காரகத்துவத்தோட இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரத்துல மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். அப்ப அந்த புதனுடைய காரகத்துவத்துல நம்ம ஊறுகாயில அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடியதுல அதிகமா பயன்படக்கூடியது. ஏன்னா நார்த்த வந்து பழுத்துட்டா அது ஊறுகாய்க்கு ஆகாது. அப்ப அது பழமா பயன்படுத்த முடியாது. அதனால காயாக பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய மருத்துவ பயன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் நார்த்தங்காய் ஊறுகாய உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கறது. சரி, இங்க தானமாக நம்ம என்ன சொன்னோம், மிளகாய் ஊறுகாயும் தக்காளி ஊறுகாயையும் தானமாக கொடுக்க சொன்னோம். இதுல 7ஆம் பாவத்துல செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும். 12ஆம் பாவத்துல செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்ப கிட்னி ஸ்டோன் வருவதற்கு அதிகமான காரணி அப்படிங்கிறது இந்த தக்காளி பழத்துல உள்ள அந்த தின்னான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதனாலதான் இவங்க வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சிறுநீரக உபாதைகள் உஷ்ணத்தினால அதிகமா கிட்னி ஸ்டோனை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தக்காளியை இவங்க உணவுல சேர்க்காம அதை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதே மாதிரி இவங்க காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிளகாய் ஊறுகாய அவங்க தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா
அவங்களுக்கு 12 இடத்தோட செவ்வாய் தொடர்பில் இருக்கிறதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும் காரமான உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா. அப்போ அந்த தூங்கக்கூடிய நேரம் தான் நம்ம மூளை ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம். அப்போ அந்த நேரத்துல இந்த ஊறுகாய் காரமா சாப்பிடும்போது அதனுடைய தன்மைகள், அது ஊறுகாயே காரமா தான் இருக்கும், அதுலயும் மிளகா ஊறுகாய்ங்கும் போது அதீதமான காரத்தை விரும்புபவர்களாக இருப்பாங்க. அதனால அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது மிதுனம். இந்த மிதுன லக்னம் அவங்க என்ன பண்ணலாம், நம்ம சொல்றது எல்லாமே அட்சய லக்னம் நகரும் போது, ஒவ்வொரு லக்னம் நகரும் போது நீங்க பாத்துக்கலாம் இந்த நமக்கு என்ன லக்னம் நடக்குது அப்படின்னு. இந்த மிதுன லக்னம் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம், இந்த வெங்காய ஊறுகாய் அல்லது வெங்காய தொக்கு அப்படிங்கிறத அவங்க நிறைய பயன்படுத்தலாம். அது அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை அதிகமாக ஏற்படுத்தும். அவங்க தானமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் ஊறுகாயை வாங்கி தானமாக கொடுங்க, தேவையற்ற விரய செலவுகள் உங்களுக்கு குறையும். என்ன சொல்ல போனா, உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ஏற்படணும், அதுக்கு தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினா, இந்த தானமாக நீங்க நெல்லிக்காய் ஊறுகாயை வாங்கி கொடுங்க. கண்டிப்பா அது சார்ந்த நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்ப கொடுக்கலாம், நீங்க அந்த வெளிநாடு ப்ராசஸ்க்காக இப்ப போவீங்க இல்லையா, ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணுவீங்க, இல்ல எந்த நாட்டுக்கு போகணுமோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க, அந்த நேரத்துல இதை தானமாக கொடுத்துட்டு போய் அந்த செயல்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மிதுனம், வெங்காய ஊறுகாய் சாப்பிட சொன்னோம். ஏன் வெங்காய ஊறுகாய் சாப்பிட சொன்னோம், வெங்காயத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பண வருவாயை தரக்கூடியது உணவுக்கு காரணகர்த்தா சந்திர பகவான். அப்ப அந்த சந்திரனுடைய காரகத்துவம், வெங்காயத்தை நம்ம நார்மலா ஊறிச்சா என்ன பண்ணும், கண்ணுல தண்ணி வரும், அந்த நீருங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணம் அதுக்கு இருக்கு. அது உரிக்க உரிக்க ஒண்ணுமில்லாம போயிடும். அந்த தாய்மையின் குணம், கடகத்திற்கு உள்ள இயல்பான குணம் என்ன அப்படின்னா, அது வந்து தாய் தன்னை தியாகம் செய்து மற்றவர்களை வளர வைப்பது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த ஒரு குணத்தோட அது இருக்கிறதுனாலதான் அந்த வெங்காயம் அப்படிங்கிறது எல்லாருமே உணவுல வேண்டான்னு சொல்லாம சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கறது இந்த வெங்காயம். அதனால அந்த வெங்காய ஊறுகாய அவங்க மிதுன லக்னக்காரங்க அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தினுடைய மேன்மைகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தானமா கொடுக்க வேண்டியது நெல்லியை தானமா கொடுக்க சொல்றோம். ஏன் நெல்லியை தானமா கொடுக்க சொல்றோம், அவங்களுக்கு இயல்பாகவே சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் 12 பாவகத்திற்கு அதிபதியாக இருப்பார். அப்ப விரயங்களையும் ஏற்படுத்துவார், ஆசைப்பட வச்சு அதனால நம்மள லாக் பண்ணி விடாது. ஏன்னா 5ங்கிறது மனசு. அப்ப அந்த சுக்கிரன் வந்து நமக்கு ஆசைப்பட வைக்கும், பெரிய அளவுல ஏதாவது ஒரு நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால சுக்கரனை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெல்லி ஊறுகாயை நம்ம தானமாக கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றேன். அடுத்து கடகம். இந்த கடகம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து முள்ளங்கி ஊறுகாய், முள்ளங்கியில ஊறுகாய் இருக்கா, இருக்குங்க, இல்லைனாலும் நீங்களே தயார் பண்ணுங்க. ஊறுகாய்க்கு என்னென்ன பண்ணுவோமோ அதை நீங்களே தயார் பண்ணுங்க. நல்லா எண்ணெயில போட்டு முள்ளங்கியை வதக்கி எடுத்துட்டு மிளகாய் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி நீங்க தாளிச்சு கொட்டினீங்கன்னா அது ஊறுகாய் ரெடி அப்படின்னு சொல்லலாம். இந்த முள்ளங்கி ஊறுகாய் இதை வந்து நீங்க சாப்பிடும் உணவுல நீங்க சேர்த்திக்கணும். நார்த்தங்காய் ஊறுகாய, நீங்க கொழுமிச்சங்காய் நார்த்தங்காய் ஊறுகாயை நீங்க என்ன பண்ணணும், தானமாக வாங்கி கொடுங்க, அடுத்தவங்களுக்கு உணவுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த தானமாக ஒரு சில இடத்துல நம்ம எண்ணெய் தாளிச்சது பண்ணினது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதை என்ன பண்ணும், ஆலயங்கள்ல அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அந்த அன்னதானத்திற்கு கூட நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அங்க யார் எதை கொடுத்தாலும் அந்த தெய்வ சன்னிதானத்துல வாங்கிக்குவாங்க. அதனால அங்க கொடுக்கும்போது நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு நபருக்கு அது உணவாக போய் சேரும் போது அதனுடைய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகம், நம்ம வந்து முள்ளங்கி ஊறுகாய் சாப்பிட சொன்னோம். எதனால முள்ளங்கி ஊறுகாய், முள்ளங்கிக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அது வந்து அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சுக்கரனுடைய அமைப்புகள்ல முள்ளங்கியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், நீர் சத்தான ஒரு காய் அப்படின்னா அது முள்ளங்கி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அதிக அளவு பிரஷர் இருக்கு, அதிக அளவு சுகர் இருக்குன்னா முள்ளங்கியை அரைச்சு குடிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஓவர் டென்ஷன் ஆவாங்க இவங்க. அவங்களுக்கு பேச்சே என்ன பண்ணும், 2 இடம் சூரியனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு அதிகமா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முள்ளங்கிய அவங்கள உணவுல எடுத்துக்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம நார்த்தங்காய் ஊறுகாய அவங்கள தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ஏன் தானமாக கொடுக்க சொல்றோம், அவங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் புதனாக இருப்பார். அப்ப நார்த்தங்காய்ங்கிறது புதனுடைய அமைப்புல வர்றதுனால
அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த நார்த்தங்காய் ஊறுகாயை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த கிரக காரக ரீதியாக நமக்கு ஒரு சில நிகழ்வுகள் ஜாதகர் முயற்சி பண்ணும் போது அவங்களுக்கு சில சிக்கல்களும் தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை கொடுத்துட்டு அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிரக ரீதியாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்மம். இந்த சிம்மத்துக்கு என்ன பண்ணலாம், ஆவக்காய் ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்க அல்லது மாவடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாவடுவை அவங்க உணவுல சேர்த்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெங்காய ஊறுகாய அல்லது வெங்காய தொக்கை அவங்க தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். இந்த சிம்மத்துக்கு வந்து மாவடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த மாவடுக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன இங்க சந்திரன் அப்படிங்கிறது ஆவக்காயும் சரி மாவடும் சரி மாங்காய் ஊறுகாயும் சரி அது ஒரே விதமான ஒரு குணத்தோட செயல்படக்கூடியது. அப்போ அது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு பிடி சாதத்தை அதிகமா நம்மளை உண்ண வைக்கும். இந்த சிம்ம லக்னக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, டெடிக்கேஷனா ஒரு விஷயத்த நம்ம தலைமை பொறுப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டு உணவுல வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க சாப்பிட்டாலும் அது நல்ல திருப்தியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்போ அதனுடைய தன்மைகள் வந்து அந்த மாவடு அவங்க சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு அந்த புதனுடைய கடாட்சம், ஏன்னா பிஞ்சு மாங்காய் அப்படிங்கிறது புதனுடைய கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. அப்போ அந்த புதனுடைய கடாட்சத்தை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். கிரக ரீதியாக ஒரு சில நிகழ்வுகளுக்கு நிறைய கூட்டு கலவையான கிரகங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஒவ்வொரு உணவுப் பொருளையும் 9 கிரகங்களும் வேலை செய்யும். அதுல முதன்மையா கொஞ்சம் ஹைலைட்டா எது இருக்கோ அதை வந்து நம்ம பரிகாரத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இவங்க சிம்மம் வந்து என்ன தானமா கொடுக்கணும், வெங்காயத்தை தானமா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் வந்து ஆகாது. சூரியன் வந்து நெருப்பு கிரகம், அங்க சந்திரன் வந்து அழுகைக்கு அங்க சென்டிமெண்டலுக்கு வேலை கிடையாது. சென்டிமெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல ஜெயிக்க முடியாது. அதனால அவங்க வெங்காயத்தை தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து கன்னி அப்படிங்கிறப்போ அவங்க பூண்டு ஊறுகாய் உணவுல அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூண்டு அவங்க சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும். அவங்களுடைய உடலுக்கும் அந்த பூண்டுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள், ஏன்னா இந்த காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னின்னு சொல்லுவோம், அப்ப இயல்பாகவே அவங்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அப்ப அவங்க வந்து இந்த பூண்டை உணவுல சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு உடலினுடைய தன்மைகள் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க என்ன தானம் பண்ணலாம்னா, முள்ளங்கி ஊறுகாய இவங்க தானமாக கொடுக்கறது இவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூண்டு சாப்பிடுங்க. இந்த பூண்டு வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த கன்னி லக்னத்திற்கு பூண்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நிகழ்வு. வயிறு உப்புசமா இருக்கு, இந்த புளிச்சேப்பம் எல்லாம் வருது அப்படின்னா பூண்டை வந்து சுட்டு சாப்பிடுற வழக்கம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜீரணம் அப்படிங்கிறது குறையும். குறையும் போது வயிறு மந்தமா இருக்கும். வயிறு மந்தமா இருக்கும் போது புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா அடுத்த ஐடியாங்கிறது தோணாது. அதனால அந்த சுக்கரனுடைய அந்த இனிப்பு சுவையை கொஞ்சம் குறைப்பதற்காக அந்த பூண்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து அங்க பயன்படுத்துறோம். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த காரமாக இருக்கிறதுனால அதனுடைய தன்மை அவங்க மந்தமான ஒரு புத்தியை கூட ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன அவங்க தானமாக என்ன கொடுக்க சொல்லியிருக்கோம், முள்ளங்கிய வந்து தானமாக கொடுக்க சொன்னோம். ஏன் முள்ளங்கியை தானமாக கொடுக்க சொன்னோம், அறிவு வேலை செய்யும் போது அங்க அந்த அதிகாரத்திற்கு அங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணோம், சூரியனுடைய பொறுப்புல இருக்கிறதுனால அந்த முள்ளங்கிக்கு அவங்க வந்து முள்ளங்கி தானமா கொடுக்குறாங்கன்னா சூரியனுடைய அந்த தன்மைகளை அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த முள்ளங்கிய தானமா கொடுக்க சொல்றோம். இந்த துலாம் லக்னம் அட்சய லக்னமாக செல்லும் போது வெஜிடபிள் எல்லாம் கலந்த ஊறுகாயும் ஒன்று இருக்கும். அந்த வெஜிடபிள் ஊறுகாய அவங்க உணவுல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜெட்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தானமாக கொடுக்கறது வந்து மாவடுவை வந்து தானமாக கொடுக்கலாம். மாவடு கொடுக்குறாங்க அல்லது ஆவக்காய் ஊறுகாய் வாங்கி தானமாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும். வெஜிடபிள் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
வெஜிடபிள அதிகமா சேர்த்துக்கணும். வெஜிடபிள் ஊறுகாயை ஏன் சேர்த்துக்க சொல்றோம், அவங்களுக்கு செவ்வாய் தான் வருமானத்திற்கும் திருமணத்திற்கும் காரகத்துவமாக இருக்க. அப்ப அவங்க உடம்புல சில சத்து பற்றாக்குறைகள் இருக்கும், அதனால அந்த பழம் அந்த வெஜிடபிள் கலந்த எல்லா வெஜிடபிளும் கலந்த ஒரு சில உணவுகளை எடுத்துக்கும் போது சமச்சீரான ஒரு நிகழ்வுங்கிறது அவங்க உடம்புக்கு தேவை. அதனாலதான் வெஜிடபிளை அவங்கள ஊறுகாயை எடுத்துக்க சொல்றோம். அவங்க தானமா கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாவடுவை அவங்க தானமா கொடுக்கணும். ஏன்னா புளிப்பு சுவையோ துவர்ப்பு சுவை அப்படிங்கறது அவங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. அதனால அவங்க கொஞ்சம் ஒரு காரமான ஒரு உணவையும் அவங்க எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இவங்க அந்த புளிப்பு சுவையான அந்த மாவடுவை அவங்க சேர்த்துக்காம இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுடைய உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். கிரக ரீதியாகவும் அந்த புளிப்பு அப்படிங்கிறது சனியுடைய தன்மை, அந்த சனியுடைய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அதுவே பிரச்சனைகளையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாவடுக்கு புளிப்புங்கிற சுவைக்காக தான் சனீஸ்வரனை எடுத்தோம். அதுல உள் கிரகங்கள் அப்படிங்கறத அது புதனும் அங்க சப்போர்ட்டா இருக்கும், அது இல்லாம சுக்கரனும் அங்க சப்போர்ட்டா தான் இருப்பார். அதனால அதனுடைய தன்மைகள் அவங்களுக்கு சுக்கரனை அதிகமா ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். இது விருச்சகம். இந்த விருச்சகக்காரங்க என்ன பண்ணணும், மாங்காய் ஊறுகாய். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மாங்காய் அம்மா மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாங்காய் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது. மாங்காய் ஊறுகான்னு நினைச்சாலே நமக்கு நாவில் வந்து நீர் ஊறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விருச்சகத்திற்கு அந்த மாங்காய் ஊறுகாய் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பழங்கள் நிறையவே இருக்கும். அவங்க வந்து இந்த பூண்டு ஊறுகாயை தானமா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மாங்காய் சாப்பிடுங்கன்னு ஏன் சொன்னோம், மாங்காய் அப்படிங்கறது நமக்கு தெரியும், தனுசுல மாமரம் அப்படிங்கறது தனுசு ராசிக்கு உரியது. அப்போ அந்த மாமரம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு குரு அப்படிங்கிறவர், அந்த மாம்பழம் பழுத்துட்டா மஞ்சள் நிறத்தோட இருக்கும், அப்ப அந்த குரு வந்து பலமா சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதுல காயாக இருக்கிறதுனால புதனுடைய சப்போர்ட்டும் அங்க அதிகமாக இருக்கும். லாபத்தை தரக்கூடியவர் விருச்சகத்திற்கு, லாபத்தை தரக்கூடியவர் புதன். அப்ப அந்த புதனுடைய சப்போர்ட்டும் அங்க அதிகமா இருக்கும். அதனால மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கறத அவங்கள சாப்பிட சொல்றோம். அதுவும் விருச்சகத்திற்கு அந்த ஒரு வாசகமும் சொன்னோம், மாதா ஊட்டாத சோரே மாங்காய் ஊட்டும்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, விருச்சகத்துல சனி நீச்சமா போயிடுவார். அப்ப நீச்சமா போறதுனால அவங்க அந்த மாங்காய அவங்க எடுத்துக்கிறது அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து தானமா கொடுக்கறது அப்படின்னா பூண்டு வந்து தானமா கொடுக்கணும், ஏன்னா பூண்டு சுவை அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த பூண்டு அவங்க தானமா கொடுக்கறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து தனுசு. தனுசுக்கு வந்து இஞ்சி, இஞ்சிய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாவே தனுசு லக்னத்துக்கு உடம்புல வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும். அந்த ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது இஞ்சியால முடியும். அப்ப இஞ்சி அவங்க உணவுல சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். கெட்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க வந்து வெஜிடபிள் ஊறுகாய தானமாக வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இஞ்சி அவங்கள உணவுல சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஞ்சி ஊறுகாய்க்கு ஏன் தனுசுக்கு இஞ்சி ஊறுகாய் சொல்றோம், குரு தனுசு ராசியினுடைய அதிபதி. அப்ப அந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குருவாக இருக்கிறதுனால இஞ்சிய நமக்கு அந்த காரத்தன்மைய செவ்வாயாகவும் எடுத்துக்கலாம், இஞ்சியினுடைய அந்த நிறத்தை குருவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது அந்த தனுசுக்கு 12 இடத்தினுடைய தன்மைகளையும் பூர்வ புண்ணியத்தினுடைய தன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால அந்த உடம்புல அவங்க கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்காக அந்த இஞ்சியை வந்து அவங்களை உணவுல அதிகமா சேர்த்துக்க சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு வெயிட் போட 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 அவங்களுடைய தன்மைகள் மாறும். அப்ப அந்த வெயிட்டை வந்து நம்ம குறைக்கணும்னா அவங்களுக்கு இஞ்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை அவங்க உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க தானமாக வெஜிடபிள் தானமாக கொடுக்கறது நல்லது. பொதுவா அந்த வெஜிடபிள் அவங்க ஏன் தானமாக கொடுக்க சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பெரிய காரகத்துவம் வெஜிடபிள்னா எல்லா கிரகங்களும் கலந்த கலவை அப்படிங்கிறது. அப்ப குருவினுடைய தன்மைகள் மட்டும் மேலோங்கி இருந்தாலே அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அதனால எல்லா கிரகத்தையும் அங்க வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெஜிடபிள் அவங்க தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும், கிரக ரீதியாக நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மகரம். இந்த மகர லக்னக்காரங்க வந்து ரொம்ப விசேஷமா எல்லா இடத்துலையும் எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் என்னன்னா எலுமிச்சை ஊறுகாய். இந்த எலுமிச்சை ஊறுகாயை சாப்பிட்றாங்க அப்படின்னா
அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா எலுமிச்சம் பழத்தை வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாதகத்துல கர்மாவை கழிக்கக்கூடிய ராசி எதுன்னா மகரம். ஏன்னா அதனுடைய அதிபதி சனீஸ்வரனை தான் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அது காலபுருஷனுக்கு 10வது வீடாகவுமே இருக்கும். அப்படி அந்த கர்மஸ்தானத்தினுடைய அந்த தன்மைகளை அந்த ராஜகனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வுங்கிறது நமக்கு ரொம்பவே பாசிட்டிவான பலன்களை எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் மகர லக்னக்காரங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அவங்க வந்து மாங்காய் ஊறுகாயை தானமாக கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகரத்திற்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிட சொல்லியிருக்கோம். சனி தான் அதனுடைய அதிபதி. எலுமிச்சை அப்படிங்கிறதுக்கு அதிபதி சனி, அது ராஜகனியும் கூட அப்படின்னா. ஏன்னா கர்மக்காரகன் அப்படிங்கிறது சனியுடைய அம்சம். அப்ப எலுமிச்சம்பழத்தை நம்ம பரிகாரங்களுக்காகவே நிறைய இடங்கள்ல எலுமிச்சம்பழங்களை சொல்றது உண்டு. இதுல வந்து ஊறுகாயா நம்ம எடுத்துக்கும் போது சனியே லக்னத்திற்கும் அதிபதி, இரண்டாம் இடமான உணவுக்கும் அதிபதியாக வர்றதுனால அந்த எலுமிச்சையை அவங்க உணவுல சேர்த்துக்கிறது அவங்களுக்கு விசேஷமா இருக்கும். அவங்க மாங்காய் ஊறுகாய தானமா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான பலன்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த மாம்பழத்தை அதிகமா இவங்க சாப்பிடுறது அவங்க உடல் ஆரோக்கிய சார்ந்த நிகழ்வுகளுக்கும் அது அவ்வளவு பயன்படாது. அதே நேரத்துல இந்த ஊறுகாயை தானமா கொடுக்கறதுல அவ்வளோ நிகழ்வுகள் இருக்குங்க. அவங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சி வெற்றி பெறணும்னா அந்த குரு புதன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த குரு புதன் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு தர்மமாக கொடுக்கும் போது அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கும்பலக்னம், இந்த கும்பலக்னக்காரங்க பாவக்காய் ஊறுகாய் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா இவங்க விருப்பமா ஸ்வீட் சாப்பிடுவாங்க. இந்த இனிப்பு அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும், உடம்புல வந்து இனிப்பு சத்து அதிகமாயிடும், சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்ப இவங்க கசப்பான ஒரு விஷயத்த உணவுல கட்டாயமாக சேர்த்துக்கணும். பாவக்காய் ஊறுகாய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். தானமாக இவங்க இஞ்சி தானமாக கொடுக்கறது, இஞ்சி ஊறுகாயை தானம் செய்வது சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த கும்பத்துக்கு பாவக்காயை சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ஏன் பாவக்காய் சாப்பிட சொல்றோம், சனீஸ்வரனுடைய காரகத்துவம் பாவக்காய். அவங்களுக்கு இரண்டாம் இடம் குருவுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த குருங்கிறது முன்னாடி நம்ம பார்த்தோம், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட ஒரு கொழுப்பு சார்ந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப அந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால அந்த கெட்ட கொழுப்புகள் சேராமல் அங்க தவிர்க்கிறதுக்கு முடியும். அந்த கசப்பான ஒரு நிலை அப்படிங்கறத அவங்க பெரும்பாலுமே கசப்பை விரும்ப மாட்டாங்க. ஆனா கசப்பான ஒரு பாவக்காயை அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா அந்த சனி பகவான் அவங்களுடைய பொருளாதார நிகழ்வுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதுல இஞ்சி அவங்க வந்து தானமா கொடுக்க சொல்லி சொல்றோம். இஞ்சியை தானமா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரக ரீதியாக அந்த குருவனுடைய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஏன்னா எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமான செயல்களை இவங்க செய்யறாங்களோ, ஏன்னா கும்பம்னாவே சேமிப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த சேமிக்கிற நிகழ்வுங்கிறது தான தர்மங்களே அவங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்போ அந்த இஞ்சி அவங்க வந்து தானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மீனம், மீன லக்னத்திற்கு நம்ம என்ன ஊறுகாய் உணவுல எடுத்துக்கலாம்னா தக்காளி ஊறுகாய உணவுல எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன தானமாக கொடுக்கணும் அப்படின்னா எலுமிச்சை ஊறுகாயை தானமாக கொடுக்கணும். மீனத்தை பொறுத்தளவுல தக்காளியை வந்து சாப்பிட சொல்றோம். தக்காளியை அவங்க உணவுல எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த அந்த சத்துங்கிறது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல அவங்க புளிப்புக்கு பதிலாக தக்காளியவே சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த செவ்வாயினுடைய அழுத்தம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த தக்காளி ஊறுகாயும் மிளகாய் ஊறுகாயும் அவங்க உணவுல எடுத்துக்கிறது அவங்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். எலுமிச்சம்பழத்தை அவங்க தானமாக, எலுமிச்சை ஊறுகாய தானமாக கொடுக்கணும். ஏன் எலுமிச்சை ஊறுகாய் தானம் கொடுக்கணும், அவங்களுக்கு 12ஆம் பாவகத்தின் அதிபதி சனி பகவானாக வருவாங்க. அப்ப அந்த சனி பகவானே லாபத்திற்கும் அதிபதி. அப்ப இவங்க எலுமிச்சை ஊறுகாய கொடுக்குறாங்கன்னா அது விரயம் அப்படிங்கிறது, தானம் அப்படிங்கிறது அந்த விரயத்தோட சேரும், அதுவே லாபமாகவும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த உணவுப் பொருட்களுக்கும் நமக்கும் நிறைய ஒரு மகத்துவங்கள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு. அதுல நம்ம ரொம்ப ரொம்ப டெப்தாலாம் போகல, 1% தான் அதுல உள்ள நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால இத வந்து நம்மளுக்கு கிரக ரீதியாக ஒரு தோசைன்னு எடுத்துட்டோம்னா அதுல 9 கிரகங்களும் இருக்கு.
அதில் கடாயில் ஊத்துறது ஒன்று, அதில் திருப்பி போடுறது ஒன்று, அதில் எண்ணெய் வார்க்கறது ஒன்று, சவக்க விடுறது ஒன்று, வெள்ளையா எடுக்கிறது ஒன்று, அதில் ஹோல் இருக்கிறது ஒன்று, அப்படின்னு நிறைய விஷயங்கள், 9 கிரகங்களும் அதில் அடங்கியிருக்கு. அந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள்லையும் அந்த 9 கிரகங்களும் அடக்கி இருக்கு. அந்த 9 கிரகங்களே நம்மளை ஆளக்கூடியவர்கள். அதனால இதை நம்ம எடுத்துக்குவோம், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஊறுகாய் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நன்றி.